நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கோட்சாரம் தசாபக்தி இந்த அமைப்புகள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து பொதுவாகவே உங்கள் அனைவருக்கும் சற்று உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சில விஷயங்களை விளக்கலாம். அதாவது கோட்சாரம் என்பதில் நிறைய பேர் தெளிவில்லாமல் இருக்கிறீங்க, நிறைய வீடியோக்களை பார்த்து குழம்பி போயிருப்பீர்கள். அதுலேயும் சில பேர் கோட்சாரம் இல்லைன்னு வாங்க. சில விதமான முறைகளில் தசாபக்தி அமைப்புகள் தான் மேன்மைன்னு வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற ஒரு சுருக்கமான ஒரு இதை மட்டும், சுருக்கமான ஒரு நிலையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய என்னுடைய ஃபாலோயர்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். அதாவது சூரியன் உபசயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இந்த 4 இடங்களில் மட்டும்தான் பலன் தருவார். வருடத்தில் 12 மாதங்களில் மாதம் ஒரு முறை சுழன்று வரக்கூடிய, மாதம் ஒரு முறை ஒரு ராசிக்கு மாறக்கூடிய சூரியன் வருடத்தில் 8 மாதங்கள் சாதகமற்ற பலனையும் 4 மாதங்கள் சாதகமான பலனையும் சொல்றார். இதெல்லாம் பொதுவான பலன். சூரியன் 30 நாட்களில் ஒரு தடவை மாறுவார். சந்திரன் வந்து 2½ நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். செவ்வாய் வந்து 45 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். புதன் வந்து 20 நாள், 18 நாள், 15 நாள் அந்த இதை கதியை பொறுத்து மிகச் சுருக்கமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாறுற கிரகம் புதன். ஆனால் குரு 13 மாதங்கள் ஒரு இடத்துல இருப்பார். கோட்சார ரீதியாக குரு 13 மாதங்கள் ஒரு இடத்தில் இருப்பார். அப்போ அந்த 13 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தை சற்று தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய குரு, குரு பலம் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்து அதைத்தான் குரு பயிற்சின்னு சொல்கிறோம். குரு பயிற்சியில் ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க இல்லையா. இந்த குரு 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்களில் வரும்போது நல்ல பலன்கள் செய்வார். சனி 3, 6, 11 இடங்களில் மட்டும் ஒரு ஜாத ஒரு முறை சூரியனை சுற்றி 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருட பெரிய கிரகம், நிதானமான கிரகம். ஒரு ராசிக்கு மாறுவது 2.5 வருஷம் ஆயிடும். ஒரு ராசிக்கு 2.5 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் மாறுவார். 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ராசி மாறுகின்ற, 30 வருடங்கள் ஆகின்ற ஒரு வான்கோள பாதையை 30 வருடங்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகின்ற சனி 22.5 வருஷம் மனிதனுக்கு தீமையை மட்டுமே தருவார். 22.5 வருஷம் ஏதேனும் ஒரு வகையில் சாதகமற்ற பலன்களை மட்டுமே தரக்கூடிய சனி, கோட்சாரத்திலையும் சரி ஜனன ஜாதகத்திலையும் சரி சனி எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தால் தான் நல்ல பலன்களை செய்வார். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கோட்சாரத்தில் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் எதுவாக இருந்தாலும் வேதை என்கின்ற ஒரு தடுக்கும் அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிஜமாகவும் இருக்கு. இதெல்லாம் நான் கோட்சார வேதையில் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். எப்போவுமே ஜோதிடத்தில் பாருங்கள், விதியை விட விதி விளக்குகள் தான் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. அப்போ அந்த அமைப்பின்படி கோட்சாரத்தில் இப்போ நான் சொன்னதை விட அது ஒரு வேதை, அது ஒரு அட்டவணையாக வரும். அந்த அட்டவணையை நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் பார்க்கலாம், இல்லைனா நெட்டில் பார்த்துக்கோங்க. அதற்கு உதாரணமாக சொல்லுகிறேன். அஷ்டமச்சனி கெடுபலன்களை தரும். அப்போ அது வந்து ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு அஷ்டமச்சனியில் தான் உயர்வுகள் கிடைத்ததுன்னா கோட்சாரத்தில் வருட கிரகமான குருவோ ராகு கேதுக்களோ 7ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டமச்சனிக்கு அது வேதை.